Hi friends. இன்னைக்கு வந்து ghee bun parotta தான் செய்ய போறேன். இதுக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கேன். மைதா மாவுல செஞ்சா தான் நல்லா இருக்கும். இது மைதா மாவு வந்து நான் ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்துக்கேன். 1/2 கிலோ மாவுக்கு தேவையான salt போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். Mix பண்ணிட்டு இதுக்கு அப்புறமா வந்து 1 ஸ்பூன் வந்து நெய். இதுல வந்து சோடா போ முட்டை ஈஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே கலக்கல வெறும் ghee-யும் 2 ஸ்பூன் ஆயில் இது மட்டும் தான் போடுறேன்னா ஆயில் மட்டும் தான் இருக்கு நல்லா மொறுமொறுப்பா சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் இது வந்து நல்லா பிசைஞ்சிரும் இந்த ghee-யும் வந்து ghee உப்பு அதுக்கப்புறமா வந்து ஆயில் இது எல்லாமே நல்லா mix ஆகி நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ உருண்டை ஆட்ட மாவு வரணும் அப்படியே சாஃப்டா இருக்கணும் மாவு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கின மாதிரி நம்ம புரோட்டா நம்ம கடையில் கலக்குவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலந்துக்கலாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி மறுபடியும் ஒரு நல்லா பிசைஞ்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு நம்மளுக்கு டைம் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம ஊற வைக்கலாம் எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து புரோட்டா நல்லா மொறுமொறுப்பாக சாஃப்டாக நல்லாயிருக்கும் நான் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த புரோட்டா மாவை ஊற வச்சு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு அதுக்கப்புறமா நான் உருண்டை பிடிக்கிறேன் ஒவ்வொரு உண்டை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசும் இல்லாமல் நான் பிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம புரோட்டாக்கு எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் எல்லாமே எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா தேய்ச்சி நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே வந்து ஆயில் தடவும் அப்போ தான் வந்து லேயர் லேயராக நல்லாயிருக்கும் நம்ம மேலே ஆயில் தடவிட்டு நம்ம எப்படி புரோட்டாக்கு நம்ம மடிப்போமோ அந்த மாதிரி எல்லா மாவுமே நம்ம மடித்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி சும்மா இப்படி சுட்டினாவே போதும் அதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் இது வந்து நம்ம பூரி கட்டையோ இது சப்பாத்தி கட்டை வச்சு தேக்கணுங்கிறது கிடையாது சும்மா இந்த உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்திங்கன்னா போதும் சப்பாத்தி மாதிரி ரொம்ப நைஸாலாம் அடிச்சு செஞ்சிடக்கூடாது நைஸாக செஞ்சால் நல்லா இருக்காது அதுக்கு இந்த அளவுக்கு இந்த மொத்தத்துக்கு இப்படி தட்டி எடுத்துக்கலாம் கையிலேயே நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் இதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை சப்பாத்திக்கல்லை ஏதோ ஒன்று வச்சுட்டு இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம நெய்யிலேயே செய்வாங்க நிறைய பேர் நெய்யில் செஞ்சால் நம்மளுக்கு இப்போ சேராது அது ஒரு சிலருக்கு பெரியவங்களுக்கெல்லாம் அதனால் எப்பாச்சும் ஒரு நாளில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்லேயே இப்படி செய்கிறதுனால ஆயில் ஊற்றி அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றினா போதும் அந்த ghee-யோட டேஸ்ட் வந்து வந்துடும் இதில் நம்ம என்ன பண்ணோம் போட்டதுக்கப்புறமா இப்படியே மெதுவாக திருப்பி 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 போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்துடணும் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகிடும் உள்ளே வந்து வேகாது நல்லா மீடியம் சைஸில் வச்சு அதுக்கப்புறமா மெதுவாக பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா மேலே வந்து மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் எதுவுமே போடலை இந்த மாவில் வெறும் ghee-யும் ஆயில் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கொத்துக்கறி கிரேவி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக செஞ்சிருந்தா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா இது எப்படி தட்டி காட்டுறா நல்லா சூப்பராக நல்லா இருந்தது நல்லா புசு புசுன்னு நல்லா இருந்தது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்